God willing, today we want to study Hebrews 11:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமானால் இன்றைக்கு எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை பற்றி நாம் கற்றுக்கொள்வோம். இதினும் நான் தேவனுடைய யொக்க சித்தமைத்தே ஹெப்ரீலக்கு ராசின பத்திரிக பதக்கொண்டோ அத்தியாயமு ஆறோ வாக்கியம் மனமோ தியானிச்சதுமு. But without faith, it is impossible to please him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் லேக்குண்டா தேவனுக்கு இஷ்டடையுண்டுட அசாத்தியமு. So if faith is pleasing God, then more faith will be pleasing God more. விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் என்றால், அதிக விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தரை அதிகமாக நாம் பிரியப்படுத்துவோம். விசுவாசம் చేత మనం దేవునికి ఇష్టలముగా ఉండినట్లయితే అధికమైన విశ్వాసం వల్ల కలిగినప్పుడు అధికముగా మనం దేవునికి ప్రియపరచగలము. So also if faith is pleasing God, doubt will be displeasing God. அதேவனமாக விசுவாசம் விசுவாசத்தினால் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்போம் என்றால் நமக்குள்ளே சந்தேகம் காணப்படும் என்றால் நாம் கர்த்தரை பிரியப்படுத்தாதவர்களாகவும் இருப்போம். விசுவாசம் ద్వారా మనం దేవునికి ఇష్టలముగా ఉండినట్లయితే సందేహమును బట్టి మనం దేవునికి అయిష్టలముగా మారుచున్నాము. In this Hebrews 11 we read so many people's names. எபிரேயர் 11 அதிகாரத்திலே எத்தனையோ நபர்களுடைய பெயர்களை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்த எந்தரோ மனுஷல யொக்க பெயர்களை நாம் చదువుచున్నాము. All those names recorded in Hebrews 11, they all pleased God. எபிரேயர் 11 அதிகாரத்திலே யாருடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லோருமே கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்த எவரி பெயர்லெல்லாம் கூட வ்ராயபடினவோ வாரந்தர் கூட தேவனுக்கு இஷ்டலுகா உண்டிரி. For example, earlier verse 5 says about Enoch, before his translation, he had this testimony that he pleased God. இதற்கு முந்தின வசனத்திலே, அதாவது 5 வசனத்திலே, ஏனோக்கை பற்றி விதமாக வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். దీనికి పై వాక్యంలో 5వ వాక్యం అందు హానోకును గురించి మనం చదివినప్పుడు అతను కొనిపోబడక మునుపు దేవునికి ఇష్టుడయుండెను. We are also called to please God. நாமும் கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். మనం కూడా దేవునికి ఇష్టలముగా ఉండటకు పిలువబడి ఉన్నాము. That is why we read in Hebrews chapter 11, that chapter is not closed. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் அத்துடன் முடிவடைவதில்லை. அந்த చేతైక హెబ్రీ 11వ అధ్యాయమో ఇంకనో దానితో పాటు పూర్తి కాలేదు. That is why the last verse, it says, 40th verse, God having provided some better thing for us, that they without us should not be made perfect. ஆகவே தான் எபிரேயர் 11 அதிகாரம் கடைசி வசனத்தை 40 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த சேத்தனே ஹெப்ரி 11 அத்தியாயமு 40 வாக்கியம் சதுவினப்படு మనము లేకుండా సంపూర్ణులు కాకుండా నిమిత్తము దేవుడు మన కొరకు మరి శ్రేష్టమైన దానిని ముందుగా సిద్ధపరిచెను. In other words, without us coming to this chapter will not be made perfect. వేరు వర్తిగలిలి నాము మందిడతుర్కు వరావిటాల్ ఇంద అధికారమనదు ముడివడయాదు. అనగా మనము లేకుండా అని చెప్పినప్పుడు మనం ఈ అధ్యాయమునకు రాకుండా ఉండినట్లయితే అది సంపూర్ణము కాలేదు. Although Hebrews 11 can be called the list of heroes of faith, it also can be rightly called the list of heroes who pleased God. எபிரேயர் 11 அதிகாரத்தை விசுவாச வீரரின் பட்டியல் என்று சொன்னாலும் கூட வேறொரு விதத்திலே அதை கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களுடைய பட்டியல் என்றும் சொல்லலாம். ஈ யொக்க எபிரேயர் 11 அத்தியாயமோ விசுவாச வீரர்கள் யொக்க பட்டிகானம் செப்பினப்படிக்கு மறு யொக்க மாட்டல்லோ தேவனுக்கு இஷ்டலைனட்டுவண்டி ஆ வீரர்கள் யொக்க பட்டிகா அன் மனம் செப்பவச்சுனு. Our final transportation from this earth to glory will be by faith or by pleasing God. கடைசியாக இந்த பூமியிலிருந்து நாம் பரலோகத்திற்கு கொண்டு போகப்படுவது விசுவாசத்தினாலே உண்டாகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, அல்லது தேவனை பிரியப்படுத்துவதன் மூலமாக உண்டாகிறது. மனம் சிவரகாய்க்க பூமி நுண்டி பரலோகம்ன கொனிப்போபடுட்டா லேக மனக ரூபாந்திரம் அன் செப்பினப்படு அது விசுவாசமன் பட்டி ஜருகுனு லேக மனம் தேவனுக்கு இஷ்டலமுகா உண்டுட்டன் பட்டி ஆ காரியம் ஜருகுனு. How can we please God? நாம் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்த முடியும்? ஏலாகுன மன தேவனுக்கு மன மிஷ்டலமுகா உண்டகலமு. By faith. விசுவாசத்தினாலே. விசுவாசம் ద్వారా. That original word for that in Greek for that also signifies
faithfulness. கிரேக்க மொழியிலே இதற்குரிதான அந்த மூல பாஷையிலே அந்த பதத்திற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, அதாவது உண்மை. கிரேக்க பாஷல దీనికి மூல பாஷை என்ற ஒரு அர்த்தம் கூட இயபடின்னது, அதுயே நம்மகத்துவமு. 23 times in Hebrews chapter 11 we read this word faith. இந்த எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசம் என்கிறதான வார்த்தை 23 முறை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11 அத்தியாயம் அந்த இக விசுவாசம் అన్నటువంటి మాటను 23 సార్లు మనం చదువుచున్నాము. All the time the Greek meaning, the Greek word is pistis, p I s t I s, pistis. இந்த 23 முறையும் கிரேக்க மொழியிலே பிஸ்டிஸ் பி ஐ எஸ் டி ஐ எஸ் என்கிறதான பிஸ்டிஸ் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இ யொக்க 23 சார்ல கூட இக்க விசுவாசம் அந்த மாட்ட உபயோகிச்சபடினப்படு அது கிரீக் பாஷையந்து பிஸ்டிஸ் అన్నటువంటి மாட்ட உபயோகிச்சபடி உள்ளது. In other words, faithfulness. வேறு வார்த்தைகளில் உண்மை அல்லது உண்மையா இருப்பது லேக்க அது நம்மகத்துவம் சூச்சின்னது. So we can read that Hebrews chapter 11 verse 6 like this. But without faithfulness it is impossible to please God. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்தை விதமாக நாம் வாசிக்கலாம். உண்மையா இல்லாமல் போனால் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த சேத எபிரேயர் 11 அத்தியாயமும் 6 வாக்கியமும் நம்ம மீலாகன சதவச்சును நம்பகமுகா లేకుండా தேவునికి మనం ఇష్టులుగా ఉండుట అసాధ్యము. So all those heroes of faith mentioned in Hebrews chapter 11, they were faithful to God for the revelation or truth revealed to them. ஆகவே எபிரேயர் 11 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற விசுவாச வீரர்கள் எல்லாரும் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான தேவனுடைய சத்தியத்திற்கு அல்லது உண்மைக்கு அவர்கள் உண்மை வசனத்திற்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அனகா எபிரேயர் 11 அத்தியாயம்ல செப்படின இந்த விசுவாச வீரர்களందరూ தமக்கு பயல்பர்ச்சபண்டட்டுவண்டி பிரகடனுக்கு தமக்கு ஈபண்டட்டுவண்டி சத்தியமுனக்கு வார் நம்மகமுகா ஜீவிஞ்சிரி. சோ if we are faithful to God given revelations and truths, we also will be faithful to God and God will be pleased with us. தேவன் நமக்கு கொடுக்கிறதான வெளிப்படுத்தல்கள் சத்தியங்கள் இவைகளுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றால் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம், தேவனும் நம்மிடத்திலே பிரியமுள்ளவராக இருப்பார். தேவன் மனக்கு அனுகிரகించిన பிரகடனலுக்கு சத்தியமுலக்கு நம்மகமுகா மன முண்டினப்படு మనక దేవునికి కూడా మన నమ్మకముగా మనం ఉండదము. అటువంటి సమయమందు మన దేవునికి మనం ఇష్టలముగా ఉండదము. ఈనక్ బై ఫెయిత్ హి ప్లీజ్డ్ గాడ్, దేర్ఫోర్ హి వాస్ ట్రాన్స్లేటెడ్ ఆర్ రాప్చర్డ్. ఈనకుం కూడా విశ్వాసతినాలే దేవునికి ప్రియమానవనగా నడుందుకొండాన్. ఆగవే అవన్ అంద విశ్వాసతినాలే మరురూపమాకపటాన్ అలది ఎడుతుకొల్లపటాన్. విశ్వాసం ద్వారానే హానకు కూడా దేవునికి ఇష్టుడగా ఉండెను, దానిని బట్టి అతడు కొనిపోబడెను లేక రూపాంతరపడెను. Do you know, beloved ones, there is a possibility Jesus may come today? அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு வரக்கூடியதான் ஒரு தருணம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பிரியலாரா, ஒருவேளை இயேசு இக்க தினமனா ராவச்சுனு அந்த காரியம் மீக்கு தெரியுனா? There is a possibility Jesus may come this morning. இந்த காலை வேளையிலும் கூட இயேசு வரக்கூடியதான ஒரு வாய்ப்பு உண்டு. இயக்க வதே காலம்னா கூட மன இயேசு ராவச்சுனு. There is a possibility before we finish this Bible study Jesus may come. இந்த வேத பாடத்தை நாம் முடிப்பதற்கு முன்பாக இயேசு வரக்கூடும், அப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு உண்டு. இயக்க வேத பட்டமும் நாம் முகின்றதுக்கு முன்பாக மனக இயேசு ராவச்சுனு. So we must have a dedication. Lord, I want to be faithful to the truth you have revealed to me. கர்த்தாவே, நான் நீர் எனக்கு வெளிப்படுத்தினதான சத்தியத்திற்கு நான் உண்மையா இருக்க முடியாக விரும்புகிறேன் என்கிறதான ஒரு தீர்மானம் நமக்கு காணப்பட வேண்டும். பிரபுவா, நீர் எனக்கு பயல்பர்ச்சினட்டுவண்டி சத்தியமுனக்கு நான் நம்மகமுகா உண்டுனு அன்னட்டுவண்டி தீர்மானமும் மனல உண்டவலேனு. A rapture is going to be a glorious moment. எடுத்துக்கொள்ளப்படுவது என்று சொல்வது அது ஒரு மகிமையான ஒரு நேரமாக சனமாக காணப்பட போகிறது. ராக்கடா லேக்க மனக்கு கொனிப்போபடுட்டான் செப்பினப்படு அது சாலா மகிமகரமாயினட்டுவண்டி க்ஷணமுகா உண்டுனு. எலியா வாஸ் டேக்கன், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், எலியா கொனிப்போபடினு. பட் சம் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் தி ப்ரொஃபெட்ஸ் வெண்ட் அரவுண்ட் சர்ச்சிங் ஃபார் எலியா, மேபி காட் மைட் ஹவ் ஆர் சம் ஸ்பிரிட் மைட் ஹவ் டேக்கன் ஹிம் அண்ட் புட் ஹிம் டவுன் சம் அண்டர் தி வாலி ஆர் சம்வேர். They were all searching for Elijah. ஆனால் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தீர்க்கதரிசியின் புத்திரர் எலியாவை ஆவியானவர் கொண்டு போய் ஏதாகிலும் ஒரு பள்ளத்தாக்கிலோ ஒரு மலையின் மேலோ வைத்திருப்பார் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் எலியாவுக்காக தேடினார்கள். அயிதே பிரவக்தல சிஷ்யர்களோ கொந்தரு
యెహోవా యొక్క ఆత్మ ఏలియాని ఎత్తి ఒక పర్వతం మీదనైనను ఒక లోయందనైనను వేసి ఉండునేమో అని చెప్పి అతని వెతుకుటకు వెళ్ళిరి. Maybe today Jesus may come and by the grace of God we all will go up. ஒருவேளை இன்றைக்கு இயேசு வந்தால் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை ஐ தினமும் நான் இயேசு வச்சினట్లయితే தேவனி கிருபனை பட்டி நாம் அందరము కొనిపోబడుదుము. Maybe as usual some outsiders may come for prayer and they will find nobody in the prayer chain room. They may look here and there and where they are hiding on gone they will be wondering for some time. எப்பொழுதும் போல வெளியிலிருந்து வருகிறவர்கள் இந்த நம்முடைய விசுவாச வீட்டுக்குள்ளே வந்து பிரேயர் செயின் ஹாலில் வந்து இவர்கள் எல்லாரும் எல்லோரும் எங்கே சென்றார்கள், எங்கே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கும் இங்குமாக நமக்காக எல்லா இடங்களிலும் சுற்றி நம்மை தேடக்கூடும். அட்டுவண்டி சமயம்லோ பயிட்டு நுண்டு எவரைனா கூட மன யொக்க கொலுசு பிரார்த்தனைக்கு ராவச்சுனு அக்கட எவரு கூட கனபடுரு. ఇటు అటు విశ్వాస గృహంలో అందరినీ వెతికెదరు, ఎవరు కూడా కడమడకుండా ఉందరు, వీరందరు ఎక్కడికి వెళ్లి ఉందరు అని చెప్పి వారు ఒకవేళ విభ్రాంతి నొందవచ్చును. వన్స్ అవుట్సైడర్స్ కమ్ టు నో సెయింట్స్ ఆర్ గోన్ దేర్ విల్ బి ఎ గ్రేట్ క్రై ఇన్ దిస్ వరల్డ్. வெளியில் உள்ளவர்களுக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார்கள் என்று கேள்விப்படும் பொழுது ஒரு பெரிதான கூக்குரல் உண்டாகும். பரிசுத்தலந்தர் கூட எத்தபடி உன்னாரு இக்க லோகம் நுண்டி வார் கொனிப்போபடி உன்னாரி பயிற்றுன ஜனலந்தரு கூட வினினப்படு தானின் பட்டி வார் மத்தியிலோ கேக்கலு அறுப்புலு வினபடிச்சு உண்டுனு. Of the shadow when the people of Israel left Egypt there was a great cry in every house in Egypt. இதற்கு நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்ட பொழுது எல்லா வீடுகளிலும் ஒரு பெரிதான கூக்குரல் உண்டானதாக நாம் பார்க்கிறோம். தீனிக்கு சாதிருசியமாக இஸ்ரவேல் பிரஜலு ஐகுப்து தேசம் விடுச்சி வார் பயட்டுக்கு வச்சின வேள ஐகுப்தியில் அந்த மத்தியிலோ கூட கேக்கலு கோஷா வினபடி உன்னதி. Although their cry was because of some another reason but their cry was made when people of Israel left for Canaan. அவர்கள் வேறொரு காரணத்து நிமித்தமாக அவர்கள் கூக்கரலிட்டு அழுதாலும் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானானுக்கு புறப்பட்டதான அந்த நேரத்திலே அந்த கூக்குரல் உண்டானது. வாரியிலாக ஏற்றி கேக்கல் வேட்டக்கு மறைக்க காரணம் உண்டினப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஐகுப்தின் விடுச்சினட்டு வேள வாரியிலாக கேக்கல் வேசி உன்னாரு. Similarly when the spiritual Israel will be lifted to spiritual Canaan this Egyptians the sinners backsliders there will be a great cry. அதிவனமாக ஆவிக்கிற இஸ்ரவேலர் ஆவிக்கிற கானானுக்கு உயர்த்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எகிப்தியர் அல்லது பாவிகள் பின்மாற்றக்காரர் மத்தியிலே பெரிதான கூக்குரல் உண்டாகும். அலகுனே ஆத்மீயமானட்டு இஸ்ராயலினட்டு மனமோ இக்க பூமி நுண்டி கொனிப்போபடினப்படு ఈ యొక్క ఐగుప్తీయులు అని చెప్పినటువంటి పాపులు వెనకబడిపోయినటువంటి వారి మధ్య మహా ఘోష ఏడ్పు కేకలు వినబడును. కమింగ్ బ్యాక్ టు హీబ్రూస్ చాప్టర్ 11 వర్స్ 6 For he that cometh to God must believe that he is. எபிரேயர் 11 அதிகாரம் 6 வசனத்துக்கு நாம் திரும்பி வருவோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11 அத்தியாயமும் 6 வாக்கியம் நமக்கு திரும்பி வச்சதுமு தேவன் யுத்தக்கு வச்சுவாடு ஆயன உன்னாடனி நம்மவலனு கதா. He that cometh to God must believe. That word believe is different from faith. ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான் அந்த வார்த்தை ஆங்கில வேதாகமத்தின் படி வித்தியாசமான வார்த்தையாக இருக்கிறது. இக்கட தேவன் யுத்தக்கு வச்சுவாடு ஆயன உன்னாடனி நம்மவலனு கதா அனு வராயபடினது. இயக்க நம்முட்டக்கு விசுவாசம் நக்கு மத்திய சால பேதம் உன்னதி. Earlier we studied faith in Greek means faithfulness. இதற்கு முன்பாக நாம் கற்றுக்கொண்டது போல கிரேக்க மொழியிலே விசுவாசம் என்றால் உண்மையா இருப்பது என்று நாம் கற்றுக்கொண்டோம். முன்னதாக நேர்ச்சுக்கொண்டு விசுவாசம் அனகா கிரீக்கு பாஷலோ அது நம்மகத்வம் அன அர்த்தமு. Here the word believe, the Greek word means trust or rely on. இந்த இடத்திலே விசுவாசிக்க வேண்டும் என்கிறதான வார்த்தை நம்ப வேண்டும் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கத்தரிலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று அதனுடைய கருத்தாக இருக்கிறது. இக்கட நம்ம வலனு கதா அனு வராயபடினது அனகா மனம் தேவுனி அந்த மன நம்பிக்கை உஞ்சுட்டா ஆயனன் மாத்திரமே மனம் ஆசிரியச்சுட்டா அனு அர்த்தம் இச்சுச்சுனது. God created man that man may live trusting in God. மனுஷன் தேவனிலே நம்பிக்கையா இருந்து ஜீவிக்க முடியாகவே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். தேவடு மனுஷனை சிருஷ்டிச்சுனாடு எந்தகனகா மனுஷடு தேவுன் எந்த மாத்திரமே தனக்கு நம்பிக்கை உஞ்சவலனு. That is why the central verse in the Bible is Psalm 118
verse 8. ஆகவே வேதாகமத்தின் மைய பகுதியிலே காணப்படுகிறதான அந்த வசனம் 118 சங்கீதம் 8 வசனம். அந்த சேத்தனை இக்க பரிசுத்த கிரந்தம் யக்க மத்திய வாக்கியமு 118வ கீர்த்தன 8வ வாக்கியமாய் உள்ளது. It is a correct sender Bible verse. இதுதான் வேதாகமத்தின் நடு வசனமாக காணப்படுகிறது. இதே பரிசுத்த கிரந்தம் யக்க சரிகா மத்தியல உள்ள வாக்கியமாய் உள்ளது. That verse says it is better to trust in the Lord than to put confidence in man. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்ற அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இக்கட வாக்கியமந்து மனுஷులను நம்புகొనుట కంటే యెహోవాను ఆశ్రయించుట మేలు అని చదువుచున్నాము. So the central verse in the Bible is speaking about trusting in God. ஆகவே வேதாகமத்தின் மைய பகுதியிலே காணப்படுகிற அந்த நடு வசனமானது கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சேத்தனே பரிசுத்த கிரந்தம் యొక్క மத்திய வாக்கியமందు మనం దేవునియందు నమ్మిక ఉంచి ఆశ్రయింపవల్లని వ్రాయబడి ఉన్నది. That is the central truth also. இதுதான் அந்த மைய பகுதியாக இருக்கிற அந்த சத்தியமாகவும் இருக்கிறது. இது சத்தியமன கூட చాలా முக்கியமானటువంటి భాగంగా కనబడుచున్నది. One man of God says, if you want to be in the center of God's will, go to the center of God's word. ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்விதமாக சொல்கிறார், நீங்கள் தேவ சித்தத்தின் மத்தியிலே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வசனத்தின் மத்திய பகுதிக்கு நீங்கள் செல்லுங்கள். ஒక దైవజనుడి లాగన చెప్పెను, నీవు దేవుని యొక్క చిత్తం యొక్క మధ్యలో కనబడ కోరినట్లయితే దేవుని యొక్క వాక్యం యొక్క మధ్యకు నువ్వు వెళ్ళుము అని చెప్పెను. In other words, a man who cannot trust God can never be found in the center of God's will. வேறு வார்த்தைகளில் சொல்வோம் என்றால் கர்த்தரிலே நம்பிக்கையா இராததான மனுஷன் அவன் எவ்விதத்திலும் தேவனுடைய சித்தத்தின் மத்தியிலே காணப்பட முடியாது. அனகா ஒకడు தேவன் மீது நம்பிக்கை வச்சி ஆனன் ஆசிரயிப்ப లేకుండా ఉండినట్లయితే అతడు దేవుని యొక్క చిత్తం యొక్క మధ్యలో ఎన్నడూ కూడా కనబడలేడు. In the people in the world, our believers, they may not be able to fully trust the Lord like we do. உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் நம்முடைய விசுவாசிகளும் கூட நாம் கர்த்தரிலே முற்றிலுமாக நம்பிக்கையா இருப்பது போல அவர்களால் இருக்க முடியாது. லோகம்லோ உள்ள ஜனலு மனக விசுவாசிகள் கூட மன பிரபு பட்ல மன பூர்த்தி நம்பிக்கை உஞ்சினట్లుగా வார் பூர்த்திగా நம்பிக்கை உஞ்சலேரு. To some extent they have to trust in the salary, the income and the land revenue or various other income they have to trust to look after their children and family. அவர்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்கள் கவனித்து பராமரிக்க முடியாக அவர்கள் கிடைக்கிறதான சம்பளம், அவருடைய வருவாய், அவருடைய நிலத்தின் பலன், இப்படிப்பட்டதான பல காரியங்களிலே அவர்கள் ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. வாரு கொந்த பரிமித்துக்கு மாத்திரமே பிரபு நம்பிக்கை உஞ்சதுரு, கொந்த பரிமித்துக்கு வாரி யொக்க ஜீத்தம் மீதுனு, வாரி பூமி யொக்க ராபடி மீதுனு, இட்டுவன்டி காரியமுல மீத வாரு தம் யொக்க நம்பிக்கை உஞ்சதுரு. That is why we servants of God, why we left everything and came to prove to the whole world that God can be trusted for everything, every moment of our life. தேவனுடைய ஊழியக்காரராகிய நாம் ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த ஊழியத்திற்கு கடந்து வந்தோம்? தேவனை எல்லா விதத்திலும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றுக்காகவும் நாம் நம்ப முடியும், எல்லாவற்றுக்கும் அவரிலே நம்பிக்கையா இருக்க முடியும் என்பதை முழு உலகத்திற்கும் நிரூபித்து காட்ட முடியாகவே நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தோம். தெய்வ சேவகுலமான மனமோ எந்த நிமித்தமும் இல்லாமல் சமஸ்தமும் வதிலிப்பெட்டி மனம் வச்சியுன்னாமோ? ఎందుకనగా లోకమునకు మనం నిరూపించవలెను, మన ప్రభు పట్ల మనం ఆశ్రయించినట్లయితే ప్రతి సమయమందును ప్రతి కార్యమునకు కూడా ప్రభు మనకు దయచేయనని ఆ కార్యం నిరూపించుటకు వచ్చి ఉన్నాము. We should not let anybody know our personal needs. நம்முடைய தனிப்பட்டதான தேவைகளை ஒருவருக்கும் நாம் அறிவிக்க கூடாது. మన వ్యక్తిగత అవసరములు ఇతరులు తెలుసుకొనినట్లుగా వారికి మనం తెలియజేయకూడదు. We should not tell others, pray that we need money for that. That is indirectly we are asking money from others. இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக பணம் தேவைப்படுகிறது, இதற்காக ஜெபியுங்கள் என்று நாம் ஒருவிடத்திலும் சொல்லக்கூடாது. இது நாம் மறைமுகமாக பணத்திற்காக கேட்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மாக்கு தனமும் டப்பு காவல்னு பிரார்த்தனை செய்யுடு அனு செப்பி மனம் அலக தெளிச்சேயக்கூடது. இலாக மனம் செப்பினட்லைத்தே பரோக்ஷமுகா மனம் இத்தலி யொத்த டப்புனு அடிகினட்லுகானே உன்னதி. Wherever needed telling your elders, that is all right because they are like your father and mother. உங்களுக்கு சில சமயங்களிலே தேவைப்படும் பொழுது உங்களுடைய மூத்தவர்களிடத்திலே நீங்கள் சொல்வது தவறில்லை, ஏனென்றால் அவர்களே உங்களுக்கு தகப்பனாக தாயாக இருக்கிறார்கள். கொஞ்ச சாலை மிக்க அவசரத்தை ஏற்படினப்படும் மீ பெத்தவார யுத்தம் செப்பட்டுல தப்பு லேது, எந்தக்கான வார தள்ளுல வலே தண்டுல வலே உன்னாரு. In Psalm
verse 20, chapter 21, 1 to 7, it speaks the greatest blessings of trusting in the Lord. Psalm 21. கர்த்தரிலே மாத்திரம் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் சாதாரணமான மனுஷர் அல்ல, அவர்கள் ராஜாக்களாக இருக்கிறார்கள். யெகோவா என்று மாத்திரமே நம்பிக்கை வச்சுவாரு சாதாரணமான ஜனுலு காரு வாரு ராஜுலு. The king trusteth in the Lord. Raja kattarile nambikiya irukkar. Raju Yehova endu nambika unchuchunadu. Right from the first verse, all these are based on the blessings in trusting in the Lord. Mudalam vasanam thodangi ellame kattarile nambikiya irpadin moolamaga petrukolugiradhan aashirvadathai saarndadagave ezhudapattirukkirathu. Modati vakyam modalukoni devun endu nambika unchitan batti kalugu aashirvadamlanu vraayabadi unnadi. The first verse is starting, the king shall joy in thy strength. முதலாம் வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார் என்று ஆரம்பிக்கிறது. முதட்டி வாக்கியம் அந்த யெகோவா ராஜனி பலமுன பட்டி சந்தோஷிச்சுச்சுனாடு. So those who trust in the Lord, they are not only kings, they have joy of the Lord. ஆகவே கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவர்கள் அவர்கள் ராஜாக்களாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள். தேவன் யந்து நம்பிக்கை வச்சுவாரு ராஜல் மாத்திரமே காது, வாருக்கு தேவன் யொக்க சந்தோஷம் உன்னதி. They have the strength of God. அவர்கள் தேவனுடைய வல்லமையுடையவர்களாக இருக்கிறார்கள். வாருக்கு தேவன் யொக்க பலம் உன்னதி. And they will have the final salvation of the Lord. அவர்களுக்கு தேவனுடைய கடைசி ரட்சிப்பும் உண்டாயிருக்கும். வாருக்கு தேவன் யொக்க கடவுளி ரட்சண கூட உன்னதி. And verse 2, thou hast given him his heart's desire and hast not withholden the request of his lips. இரண்டாம் வசனத்திலே அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இரண்டாம் வாக்கியம் அந்த அத்தனை மனோபிஷ்டமோ நீ சஃலம் செய்யுச்சுனாவு, அத்தனை பதவுல நுண்டி வச்சின பிரார்த்தனா நீ மானக அங்கீகரிச்சுச்சுனாவு. When we are trusting in the Lord, God will grant the desires of our heart. நாம் கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். தேவன் யந்து நம்பிக்கை வச்சினப்படு பிரபு மனக ஹிருதய வாஞ்சலனு ஆயன சஃலம் செய்யுனு. And thou hast not withholden the request of his lips. அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஆயன பெதவுல்ல நுண்டி வச்சின பிரார்த்தனா நீ மானக அங்கீகரிச்சுச்சுனாவு. Then can you see there written Selah? அந்த இடத்திலே சேலா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இக்கட சேலா என்று வ்ராயபடி என்னது? Wherever particularly in the Psalms we read Sela, what is the meaning of that? சங்கீதத்திலே எங்கெல்லாம் சேலா என்று நாம் வாசிக்கிறோமோ அதனுடைய அர்த்தம் என்ன? கீர்த்தனலோ மனம் எக்கடெல்லாம் சேலான் சதுச்சுனாமோ தானே அர்த்தம் ஏமாயின்னது? It may show some musical rhythm in Hebrew language. எபிரே மொழியிலே அது ஒரு இசையின் ஒரு பதமாக காணப்படுகிறது. எபிரி பாஷை அந்த அது ஒரு சங்கீத ராகமாய் உண்டவச்சுனு. பட் தி மீனிங் ஆஃப் சேலா போஸ் அண்ட் திங்க். ஆனால் சேலா என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் சற்று நின்று நீ சிந்தித்து பார். ஆனால் சேலான மாட்டக்கு அர்த்தமே மனகா கொஞ்சம்னு இக்கட நிலவுமோ தீனு குறிச்சு நம்ம ஆலோசிச்சுமோ. சோ மெனி பிளேசஸ் வி ரீட் இன் தி பைபிள் சேலா. வேதாகமத்தில் எத்தனையோ பகுதிகளிலே சேலா என்கிறதான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வாக்கியம்லோ மனம் அநேக சோட்ல சேலா அன்னட்டு மாட்ட மனம் சதவுகலுகுச்சுனாம். So there are things we have to stop for a moment and meditate
there must be some deeper meaning in that word. சில காரியங்களை நாம் சற்று நின்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் அதிலே மிகவும் ஆழமான அர்த்தங்கள் அடங்கி இருக்கும். కొన్ని காரியములు మనం కొంచెం నిలిచి మనం ఆలోచించి ధ్యానింపవలెను దాని అందు లోతైనటువంటి అర్థములు కలవు. And third verse for the hush thou preventest him with the blessings of goodness. மூன்றாம் வசனத்திலே உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து மூடா வாக்கியம் வந்து ஸ்ரேயஸ்கரமேனட்டுவంటి ஆசீர்வாதములతో நீ அவனை எதிர்கொண்டுச்சுனாவு. So those who put their trust in the Lord, there will be abundance of blessings in their life. ஆகவே யார் கர்த்தரில் நம்பிக்கையாக இருக்கிறார்களோ அவருடைய ஜீவிதிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அனகா பிரபு யந்த நம்பிக்கை உஞ்சுவாரு தமைக ஜீவிதமந்து சமృద్ధికరమైన ஆசீர்வாதములను పొందుకొందురు. Thou settest a crown of pure gold on his head. அவர் சிரசில் பொற்கிரீடம் அல்லது சுத்தமான அந்த பொன்னால் செய்யப்பட்டதான கிரீடத்தை நீ தரிப்பிக்கிறீர். அதனை தலைமீத அபரஞ்சி கிரீடமும் நீ உஞ்சி உண்ணாவு. Crown of pure gold on the head means crowning purity in our thoughts. தலையின் மேல் பசும் பொன்னினால் செய்யப்பட்டதான கிரீடம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தையிலே அந்த தூய்மை என்கிறதான கிரீடம் காணப்படுகிறதே அது காட்டுகிறது. அப்பரஞ்சி கிரீட்டமோ மேலும் பங்கார கிரீட்டம் தரிப்பஜேசினாமன் செப்பினப்படு மன யொக்க தலம்புலி அந்த பவித்ரத பரிசுத்தத்தான கிரீட்டமு தரிப்பஜெயபடி உன்னதி. In other words, we will have golden thoughts if we fully trust only in the Lord. வேறு வார்த்தைகளிலே நாம் முற்றிலுமாக கர்த்தரில் மாத்திரம் நம்பிக்கையா இருப்போம் என்றால் பொன்னான எண்ணங்கள் நமக்கு காணப்படும். அனகா மனம் பூர்த்திகா தேவனியந்து மாத்திரமே நம்பிக்கை உஞ்சினట్లయితే మనకు బంగారుమయమైన తలంపులు మన మనసులో ఉండును. That's why we call the house of God faith home. ஆகவே தான் தேவனுடைய வீடை விசுவாச வீடு என்று நாம் அழைக்கிறோம். அந்தச்சேத்தனே தேவனுடைய கிண்டினி మనము విశ్వాస గృహము అని పిలుచున్నాము. We are trusting in God not simply to get food and clothes and money, no. ஏதோ நமக்கு தேவையான பணம் ஆகாரம் வஸ்திரங்கள் இவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரம் நாம் கர்த்தரில் நம்பிக்கையா இருப்பதல்ல. ஏதோ மனக்கு அவசரமான டப்பு வஸ்திரములు ஆகாரம் కొరకు మన దేవుని యందు నమ్మిక ఉంచటలేదు. Trusting God proves that God is reliable to me. கர்த்தரிலே நம்பிக்கையா இருப்பது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நான் நம்பக்கூடியவராக எனக்கு காணப்படுகிறார் என்பதே அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. பிரபு யந்து நான் நம்பிக்கை உஞ்சிட்டான் செப்பினப்படு பிரபு நாக்கு நம்பதகின வாடுகா உன்னாடு அன்னட்டு அர்த்தமு. When we have a need of money, then our thoughts will be to heaven, not to the believers. நமக்கு பணம் தேவைப்படும் பொழுது உடனடியாக நம்முடைய சிந்தை பரலோகத்திற்கு நேராக செல்லும் விசுவாசிகளை நோக்கி செல்லாது. மனக்கு ஏதேனா டப்பு அவசரமாக உண்டினப்படு மனக்கு தலம்புலு பரலோகமுனக்கே வெள்ளுனு கானி விசுவாசுல யொத்தக்கு வெள்ளவு. So the Lord sets a crown of pure gold upon those who trust in the Lord means கர்த்தர் அவர்களை நம்பிக்கையா இருக்கிற சிரசின் மேல் பசும் பொன் கிரீடத்தை வைக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவனி அந்த நம்பிக்கை உஞ்சவார் யொக்க தலைமீத அப்பரஞ்சி கிரீட்டமு பிரபு உஞ்சுச்சுன்னாடு அனு செப்பினப்படு those who trust in the Lord, they will have, their thoughts will have crowning purity. கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவர்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் அவைகள் சரி சொல்லு தூய்மையான ஒரு கிரீடத்தை போல் பொற்கிரீடத்தை போல் காணப்படும். அனகா பிரபு யந்து நம்பிக்கை உஞ்சின வாரம் செப்பினப்படு வார யொக்க தலம்புலன்னி கூட கிரீடம் தரிப்ப ஜெயபடினவுகா உண்டுను. Fourth verse, he asked life of thee and thou gavest it him, even length of days forever and ever. நான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார் நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நான்காம் வாக்கியம் அந்த ஆயுசு நிம்மனி அதன் நின்று வரம் அடுகுகா நீவு தான் அதனுக்கு அனுகிரகிச்சு உன்னாவு சதா காலம் நிலச்சு தீர்க்காயுவு நீவு தயச்சேசி உன்னாவு. Please listen carefully. There are some very interesting truths about the blessing of trusting in the Lord. கர்த்தருக்குள்ளே நம்பிக்கையா இருப்பதின் மூலமாக பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதங்களை பற்றி சில விலையேறப்பட்டதான சத்தியங்கள் காணப்படுகிறது. பிரபு யந்து மன் நம்பிக்கை உஞ்சிட்டனு கூச்சி இக்கட அமூல்யமானட்டுவంటి சத்தியములు కనబడుచున్నవి. Perhaps many of us may be wondering, what is the meaning of that blessing that God is lengthening the days? How can God lengthen the days? தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன? எப்படி கர்த்தரால் ஆயுசு நாட்களை கூட்டி தர முடியும் என்று நம்ம சிலர் சிந்திக்க கூடும். கொந்தரு ஏலாகுன தேவுடு சதா காலம் நிலச்சு தீர்க்காயுவును அனுகிரகிச்சகலடு அனு செப்பி வாரிக்கு கொஞ்சம் சமஸ்யலு உண்டவச்சுனு. A day has got 24 hours. ஒரு நாளையில 24 மணி நேரம் காணப்படுகிறது. ஒரு தினம் நமக்கு 24 గంటల సమయం ఉన్నది. Do you mean to say if you trust in the Lord, God will make the 24 hours into 25 hours?
கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கும் பொழுது 21 நாளைக்கு 24 மணி நேரத்தை தேவன் 25 மணி நேரமாக மாற்றுவார் என்று அர்த்தமா? தேவன் என்ற நம்பிக்கை உஞ்சிட்டன் பட்டி ஒரு தினம்ல உள்ள 24 గంటల సమయంలో 25 గంటలుగా ప్రభు మార్చును అని అనుకుంటున్నారా? There is a spiritual truth hidden in it. இதிலே ஒரு ஆவிக்குரிய உண்மை அடங்கி இருக்கிறது. இது என்ற ஒரு ஆத்மீய சத்தியம் கலது. Can you remember in the Bible a particular day became a very 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 long day? வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்ட ஒரு நாளாக மாறினது, அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? பைபிள்ல ஒரு தினமுன்னு சூச்சினப்படு அது చాలా பொடுகைனட்டுவంటి தினமுகா, ఆ యొక్క தினம் அஸ்தமించకుండానే కనబడినది, ఆ தினம் తెలియనా? Anybody can say in whose days a particular day became a very long day? யாருடைய நாட்களில் அவிதமாக நடந்து ஒரு நடந்தது ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்டதான ஒரு நாளாக மாறினது? எவரியొక్క தினமுல்லோ இலாகன జరిగినది ఒక தினம் அஸ்தமிப்பకుండా அது చాలా పొడుగైన தினமுகா மாறியున్నది. Right, Joshua's days, one particular day became a very long day. Sun, moon, all stood fast there. நா யோசுவாவின் நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட நாள் மிகவும் நீண்ட நாளாக மாறினது. சூரியன் சந்திரன் எல்லாமே அப்படியாக நின்று விட்டது. யெகோஷுவா యొక్క தினமுள்ளேந்து ఒక தினமோ చాలా పొడుగైన தினமுగా మారియున్నది. సూర్యుడు చంద్రుడు ఆకాశ మధ్యమున వారు నిలిచిపోయిరి, ఆ దినము అస్తమింపలేదు. So the day was literally lengthened that particular day. அந்த நாளிலே மெய்யாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நாளானது நீட்டப்பட்டது. அது அக்ஷர பிரகாரமாகனே ஆ தினமானது நிஜமாகனே பொடிகிம்பபடி உள்ளது. Of course we don't forget in Isaiah's time few minutes God extended, we don't forget that. ஏசாயாவின் நாட்டிலே சில நிமிடங்களை கர்த்தர் நீட்டி தந்தார், அதையும் நாம் மறந்து போக வேண்டாம். ஏசாயா தினமுள்ளோ கூட కొన్ని நிமிஷங்களను ప్రభు పొడిగించి ఉన్నాడు, అది కూడా మనం మర్చిపోకూడదు. But here almost whole day stood for, in other words 24 hours became almost 48 hours. ஆனால் இந்த இடத்திலே ஒரு முழு நாளாக அந்த சூரியனும் சந்திரனும் அவிதமாக நின்று போயின, அதாவது 24 மணி நேரம் ஏறக்குறைய 48 மணி நேரமாக மாறிவிட்டது. இக்கட சூரியனும் சந்திரனும் அலாகனே நிலச்சி போய் ஆ நாடெல்லாம் அஸ்தமிப்ப தரப்படலேது, அனகா 24 గంటల సమయము ఒకవేళ 48 గంటలుగా మారి ఉండవచ్చును. Please read Joshua 10:12-13. யோசுவாவின் புத்தகம் 10 அதிகாரம் 12 13 வசனங்கள். யெகோஷுவா 10 அத்தியாயம் 12 13 வாக்கியములు. Then speak Joshua to the Lord in the day when the Lord delivered up the Amorites before the children of Israel, and he said in the sight of Israel, Sun, stand thou still upon Gibeon, and thou moon in the valley of Ajalon. And the sun stood still, and the moon stayed until the people had avenged themselves upon their enemies. Is not this written in the book of Jasher? So the sun stood still in the midst of heaven and hastened not to go down about a whole day. கர்த்தர் எமோரியரே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதி சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. சோ இன் தி பாஸ்ட் ஹிஸ்டரி திஸ் இஸ் தி ஒன்லி டே வி ஃபைண்ட் காட் லெங்தன்ட் தி டே. கடந்த காலத்தில் இருக்கிறதான சரித்திரத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த ஒரே ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் தேவன் ஒரு நாளை அப்படி அவிதமாக நீட்டி கொடுத்ததாக பார்க்கிறோம். கத்த கால சரித்திரன் மனம் சதுவினப்படு இ ஒக்க தினமனு மாத்திரமே தேவடி இலாகன பொடுகிஞ்சி உன்னாடு. Do you know why God lengthened that particular day? Only in the history, only that day. இந்த முழு சரித்திரத்திலே இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை மாத்திரமே கர்த்தர் நீட்டி கொடுத்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? பூர்த்தி சரித்திரலோ கூட தேவுடைய எந்த நிமித்தமோ இ ஒக்க தினமனு மாத்திரமோ பொடிகிஞ்சி உன்னாடனே மீக்கு தெரியுனா? 12th verse we read the great reason why God lengthened that particular day. அந்த குறிப்பிட்ட நாளை கர்த்தரே நீட்டி கொடுத்தார் என்பதற்கு ஒரு மிக பெரிதான ஒரு பெரிதான காரணத்தை 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 12 வாக்கியம் அந்த தேவுடி எந்த நிமித்தமும் இக்க தினமுன பொடிகிஞ்சினாடனி தானிக்கு தகினட்டுவன்டி சாலா மன்சி காரணமோ கொப்ப காரணம் அக்கட வராயிபடி உன்னதி. God that day delivered the Amorites to be destroyed by the children of Israel.
அந்த நாட்டிலே எமோரியர் இஸ்ரவேல் புத்திரராக புத்திரரால் அழிக்கப்படும்படியாக எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தர் ஒப்புக் கொடுத்தார் இஸ்ரவேலில் எதிர்த்த அம்மோனியர்களை நாசனம் செய்யட்டக்கு யெகோவா இஸ்ரவேலில் எதிர்த்த அம்மோரியர்களை அப்பகின்சின தினமு யூ நோ பிலவட் ஒன்ஸ் டு டிஸ்ட்ராய் அமலகைட்ஸ் டிஸ்ட்ராய் மோவாபைட்ஸ் அம்மோனைட்ஸ் அண்ட் சோ மெனி அதர் எனிமி பிலிஸ்டைன்ஸ் God never stopped the sun and moon for that. அமலேக்கியரை மோவாபியரை பெலிஸ்தியரை இவ்விதமாக மற்ற எத்தனையோ சாதிகளை முறியடிக்கும்படியாக கர்த்தர் இவ்விதமாக ஒரு நாளை நீட்டி கொடுக்கவில்லை அமலேக்கியலனோ மோயாபியலனோ பிலிஸ்தீலனோ அம்மோனியலனோ நிர்மூலம் செய்யட்டக்கு பிரபு ஒக்க தினமுன பொடுகின்றலேது Then we should know why to destroy the Ammonites, Amorites, why God allowed that day to be lengthened that all the Amorites may be destroyed அவிதமாக இருக்கும் என்றால் எமோரியர் முறியடிக்கப்படும்படியாக அவர்கள் முற்றிலுமாக முறியடிக்கப்படும்படியாக ஏன் ஒரு நாளை கர்த்தர் கூட்டி தந்தார் என்கிறதான காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இலாகுண்டகா அம்மோரியலனோ தேவுடு நிர்மூலம் செய்யட்டக்கு எந்த கொருக்கு தேவுடு இலாகுன ஒக தினமந்தையு பொடுகின்சி என்னாடனே மனம் தெலிசுக்கொன வல்லுனு The spiritual meaning of Amorites means pride in its highest form எமோரியர் என்று சொல்லும் பொழுது மிகவும் உச்ச கட்டத்திலே காணப்படுகிறதான பெருமையாக இருக்கிறது அம்மோரியலு அனு செப்பினப்படு சாலா உன்னதமுகா சிகராகிரம்லோ கனபடுச்சுன அந்த கொப்ப கர்வமை உன்னதி Not ordinary pride, pride in the highest form சாதாரணமான பெருமை அல்ல மெத்த பெருமை அதாவது மிகவும் உச்ச கட்டத்திலே பெருமையின் உச்சகட்டம் அது பெருமையின் உச்சகட்டமாக இருக்கிறது அதே கர்வம் செப்பினப்படு அது சாதாரணமானட்டுவంటి கர்வம் காது அது மிக்கிலி బహు గర్వపోతులై ఉన్నారు దానిక శిఖరాగ్రమునకు ఆ గర్వము అంత ఎత్తుగా అంటుకొని ఉన్నది This spirit of Amorite spirit of pride does not allow us to humble ourselves இந்த எமோரியருடைய ஆவி அதாவது அந்த பெருமையின் ஆவி நம்மை தாழ்த்தும்படியாக நமக்கு இடம் கொடுப்பதில்லை இ அம்மோரியலிய காத்மா அனகா இ கர்வம் யக்க ஆத்மா மன்னன் மன்மு தகிஞ்சுகொண்டக்கு விடுச்சிப்பட்டது spirit of Amorite spirit of pride it doesn't allow us to come down இந்த எமோரியருடைய ஆவி எமோரியருடைய ஆவி அந்த பெருமையுள்ளதான ஆவி நம்மை நாம் தாழ்த்தும்படியாக அது நமக்கு இடம் கொடுப்பதில்லை அம்மோரியல் யொக்க ஆத்மா அனகா கர்வம் யொக்க ஆத்மா மன்னன் மனு தகிஞ்சுகொனி மனம் கிந்தக்கு வச்சுட்டக்கு மனக்கு என்னடு கூட விடுச்சிப்பெட்டது Where do we read that? அதை நாம் எங்கே வாசிக்கிறோம் தீனின் குறிச்சி மனம் எக்கடு சதுவுச்சுன்னாமு Judges 1:34 நியாயாதிபதிகளின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 34 வசனம் நியாயாதிபதிகள் மொதட்ட அத்தியாயமோ 34 வாக்கியமோ And the Amorites forced the children of Dan into the mountain for they would not suffer them to come down to the valley. எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள். Here Amorites did not allow Dan the children of Israel to come down from the mountain. He always want that the Dan should be on the top of the mountain of pride. இந்த இடத்துல நான் பார்க்கும்பொழுது எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த தான் புத்திரர் ஒருபோதும் கீழே இறங்கக்கூடாது மேலே ஏறி சென்று அந்த பர்வதத்தின் மேலேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அம்மோரியிலோ தானியிலனோ பல்லப்பு தேசம்னக்கு திகனியக்கா மன்யம்னக்கு வாரி வெள்ளகொட்டிரி அனகா இக்க அம்மோரியிலு தானியில் என்னடு கூட வார் கிந்தக்கு திகராக்கூடாது வார் பர்வத மீதனே ஹெச்சைனட்டுவంటి ஸ்தலముల மீதனே கனபடவல்லனே கோருச்சுனாரு The Amorites forced the children of Dan into the mountain and they would not suffer them to come down எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் அம்மோரியிலு தானியிலனோ பல்லப்பு தேசம்னக்கு வெள்ளனியக்க மன்யம்னக்கே வாரி வெள்ளகொட்டிரி That is why we say spirit of Amorite means spirit of highest form of pride ஆகவே தான் எமோரியருடைய ஆவி என்று சொல்லும்பொழுது பெருமையின் உச்ச கட்டமாகி அந்த ஆவி என்று நாம் சொல்கிறோம் அமோரியலிய காத்மா நான் செப்பினப்படு ஆ கர்வம் யொக்க ஹெச்சைனட்டுவంటి ரூபములో கனபடுச்சினட்டுவంటి బహు గర్వపోతులై ఉన్నారు This spirit does not allow us to humble ourselves இந்த ஆவி நம்மை தாழ்த்தும்படியாக நமக்கு அது இடம் கொடுப்பதில்லை இயோ காத்மா மல்லன் மனம் தகிஞ்சுகொண்டக்கு மனக்கு சோட்டு இவ்வது Even if we want to come down to the valley no this spirit will make you to stay on the mountain of pride
நாம் பள்ளத்தாக்குக்கு இறங்கி வர முடியாக பிரயாசப்பட்டாலும் கூட இந்த ஆவியானது இல்லை நீ அந்த பர்வதத்தின் மேலே உச்ச கட்டத்தில் தான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை அது நெருக்கிக் கொண்டே இருக்கும் மனமும் பள்ளம் நக்கு லோயிலோனிக்கு திகராவல்லன் கோரினப்படிக்கு நீ ஆத்ம மலன் விடுச்சுப்பட்டது లేదు నీవు ఆ పర్వతం మీదనే ఉండుము ఆ యొక్క శిఖరం మీదే నువ్వు పైన హెచ్చైన స్థలంలోనే కనబడుమని మనం చెప్పుచు ఉండును ద హీబ్రూ మీనింగ్ ఆఫ్ ద వర్డ్ అమోరైట్ మీన్స్ మౌంటనియ ద పీపుల్ హూ క్లైమ్ ద మౌంటెన్స్ ఎమోరియర్ ఎంగ్రదాన అన్న వార్తకి ఎబ్రీ మొడిలే అదనడి అర్థం మలై ఏరుగరవర్గల్ ఈ యొక్క అమోరియల్ అని చెప్పినప్పుడు హెబ్రీ భాషలో దానికి అర్థమేదనగా పర్వతముల పైకి ఎక్కువాడు వి రీడ్ ఇన్ సో మెనీ ప్లేసెస్ అమోరైట్స్ ఆల్వేస్ లివ్డ్ ఇన్ ద మౌంటెన్ எத்தனையோ இடங்களில் நாம் வேதத்திலே பார்க்கும்பொழுது எம்மோரியர் எப்பொழுதுமே மலைகளின் மேல் பர்வதங்களின் மேலே வசித்து வந்தார்கள் என்னோ சோட்ல நாம் சதுச்சுனாமோ இக் அம்மோரியிலோ பர்வத பிரதேசமுள்ளோனே நிவசிச்சுவாரு always to be found in the mountain of pride எப்பொழுதுமே பெருமைங்கிறதான் அந்த மலையின் மேல் அவர்கள் காணப்படுகிறார்கள் எல்லப்படு கூட அவரு கர்வமு அன்னட்டு பர்வதம் மீதனே கனபடுச்சுனாரு so this is one of the worst evil spirits that can disturb us ஆகவே நமக்கு தொந்தரவு செய்யக்கூடியதான மிகவும் மோசமான பொல்லாத ஆவிகளில் இது ஒன்றாக இருக்கிறது மனக்கு தொந்தரவு கலிகின்றட்வண்டி చాలా దౌర్భాగ్యమైనటువంటి ఒక దురాత్మగా ఇది కనబడుచున్నది I want to become great I want to be honorable I want to be praised I want to become a big preacher teacher I want to be a convention preacher or singer a spirit of amorite ஒரு பெரிய நான் பெரியவனாக மாற வேண்டும் கணம் பொருந்தினவனாக மாற வேண்டும் நான் ஒரு பெரிய பிரசங்கியாராக மாற வேண்டும் கன்வென்ஷன் பிரசங்கியாராக மாற வேண்டும் கன்வென்ஷனிலே பாடுகிறவர்களாக மாற வேண்டும் இவ்விதமாக ஒரு பெரிய ஆளாக மாற வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை நமக்குள்ளே தூண்டுகிறதான ஒரு ஆவி அது பெருமையின் ஆவியாக எமோரியனுடைய ஆவியாக இருக்கிறது நேனு கொப்பவானிகா நேன் மாறவலினு பிரசித்தி காஞ்சின வக்திகா கணம் கணத்தனந்தினட்டு வக்திகா நேன் மாறவலினு ప్రసంగిగా నేను మారవలను కన్వెన్షన్ ప్రసంగిగా కన్వెన్షన్ లో పాట పాడవారుగా నేను మారవలను ఇదంతా కూడా ఆ అమ్మోరియల్ యొక్క ఆత్మ ఆ గర్వం యొక్క ఆత్మ మనల్ని ప్రేరేపించున్నది గాడ్ లెంగ్త్ద డే ఓన్లీ వన్స్ ఇన్ హిస్టరీ దట్ ఇట్ టు డిస్ట్రాయ్ ది అమోరైట్స్ முழு சரித்திரத்திலும் ஒரே ஒரு நாளை தேவன் குறிப்பாக நீட்டி கொடுத்தார் அதுவும் அந்த எமோரியரை அழிக்கும் முடியாக தான் அந்த நாளை அவர் கூட்டி தந்தார் சரித்திர அந்தட்டிலோ கூட பிரபு ஒக்கே ஒக்க தினமும் மாத்திரமே பொடிகின்றி உன்னாடு அதே அமோரியலனு தேவுடு நிர்மூலம் சேசினட்டுவண்டி ஆ தினமு God knew if we don't destroy the Amorites the Amorites will destroy us நாம் எமோரியரை அழித்து போடாவிட்டால் அவர்கள் நம்மை அழித்து போடுவார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார் மனமு அமோரியலனு நாசனம் செய்யக்கூடா ఉండినట్లయితే அமோரியலு மன்னன் நாசனம் செய்யுதரని பிரபு எருகி உண்டாடு the Amorites will never allow us to come down from the mountain into the valley எமோரியர் நாம் பர்வதத்தை விட்டு பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக ஒரு நாளும் நம்மை அனுமதிக்க மாட்டார்கள் ஈ யொக்க அமோரியலு மனம் பர்வதம் மீது நின்று கிரிந்தக்கு திகி லோயல்லோనికి వచ్చటకు ఎన్నడూ మనల్ని విడిచిపెట్టరు Even though we cry and pray, Lord, I want to humble myself. You see a spirit inside. No, still, I want to have more money. I want to have more honor. I want to be in charge of a great thing. That spirit will be trying to, a spirit will try to dominate us. நாம் நம்மை தாழ்த்தி தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கண்ணீரோடு ஜெபித்தாலும் கூட நான் பெரியவனாக மாற வேண்டும் எனக்கு அதிகமான பணம் தேவை நான் ஒரு பெரிய காரியத்திற்கு பொறுப்புள்ளவனாக உத்தரவாதம் உள்ளவனாக மாற வேண்டும் இவ்விதமாக ஒரு ஆவி அந்த பெருமையின் ஆவி எமோரியருடைய ஆவி நமக்குள் இருந்து நம்மை தூண்டி கொண்டே இருக்கும் மல்லன் மன்ம தகிச்சுக்கொண்டு வல்லனி மன் கண்ணீர் விடுச்சு மனம் பிரார்த்தினப்படிக்கின் கூட பெத்தவானிகா நேன் மாறவலினு லேக கொப்ப சங்கமுனக்கு நேன் பாத்தியனுகா உண்டவலினு గొప్ప ఘనత నేను పొందుకొని వల్లని చెప్పి కమ్మోరియల్ యొక్క ఆత్మ గర్వం యొక్క ఆత్మ మనల్ని ప్రేరేపించుచు ఉండును వాట్ వి రీడ్ ఎర్లియర్ అండ్ జడ్జెస్ 1:34 ది అమోరైట్స్ ఫోర్స్ ద చిల్డ్రన్ ఆఫ్ దాన్ ఇంటు ద మౌంటెన్ ఫర్ దే వుడ్ నాట్ సఫర్ దెం టు కమ్ డౌన్ టు ద వాలీ ద చిల్డ్రన్ ఆఫ్ దాన్ நியாயாதிபதிகள் முதலாம் அதிகாரம் 34 வசனத்திலே எமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க ஒட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள் என்று தான் புத்திரரை பற்றி இடத்திலே நாம் வாசிக்கிறோம் இக்கட நியாயாதிபதிகள் முதல் அத்தியாயம் 34 வாக்கியமந்து அமோரியலு தானியலனு பள்ளப்பு தேசமுனக்கு திகனியக பர்வதம் மீதக்கே வாரி வெள்ளగొట్టినట్లుగా వాని బలవంతం చేసిరి అని చదువుచున్నాము దాన్ మీన్స్ జడ్జ్ தான் என்று சொல்லும் பொழுது நியாயாதிபதி என்று அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது தானோன் செப்பினப்படு அது நியாயாதிபதியான அர்த்தமு So why it is written the Amorites did not allow the children of Dan to come down
தான் புத்திரரை இந்த பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக எமோரியரை அனுமதிக்கவில்லை என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஈ அம்மோரியிலு தானியிலனு இக்க பள்ளப்பு தேசம்னக்கு வச்சிட்டக்கு அனுமதிச்சலேது அனு எந்த கொருக்கு செப்பபடினு? This shows another spiritual truth. இது வேறொரு ஆவிக்குரிய சத்தியத்தை காட்டுகிறது. இது மரியக்க ஆத்மீய சத்தியமனு மனக்கு சூச்சின்சின்னது. This spirit of Amorites, the spirit of pride will not allow us to judge ourselves, to examine ourselves, to find out our faults and repent. He will not allow us to judge ourselves. இந்த தான் எமோரியருடைய ஆவியானது தான் அல்லது நம் நியாயாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை, அதாவது நம்மை நாமே நியாயம் தீர்த்து கொள்ளும்படியாக, நம்மை நிதானித்து அறியும்படியாக, நம்முடைய குற்றங்களை நாம் கண்டுபிடிக்க முடியாக, அதை நமக்கு இடம் கொடுக்காது. அமோரியில் ஆத்மா அனகா கர்வம் யொக்க ஆத்மா మనలను మనము న్యాయం తీర్చుకుంటకో లేక మనల్ని విమర్శ చేసుకున్నటకో మనకు తప్పిదమ్ములను మనం గ్రహించి వాటిని ఒప్పుకోలు చేయటకో ఇట్టి కార్యములను చేయటకో ఆ యొక్క ఆత్మ మనల్ని విడిచిపెట్టదు. సో వెన్ స్పిరిట్ ఆఫ్ ప్రైడ్ అమోరైటిస్ ఇన్ us, we are not able to judge ourselves. We may be able to judge others and find their mistake, but we cannot find our own mistakes. எமோரியருடைய ஆவி நமக்குள்ளே காணப்படும் பொழுது நம்மை நாமே நியாயம் தீர்த்து நிதானித்து அறிய முடியாதவர்களாக இருப்போம். மற்றவர்களையும் நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போம், ஆனால் நம்மை நாமே நியாயம் தீர்த்து நிதானித்து அறிய முடியாதவர்களாக இருப்போம். அம்மோரியில் ஆத்மனு பற்றி மன்னன் மனமும் தீர்ப்பு தீர்ச்சிக்கொள்ளலேமோ, மனம் விமர்சம் சேசிக்கொள்ளலேமோ, கானி இத்தர்ல உள்ளட்டு தப்பிதம்லன் குச்சி மனம் தீர்ப்பு தீர்ச்சி வாரமுக மனம் கனபடுதுமோ. But we don't admit it and we don't see our mistake. மற்றெல்லோரும் நம்முடைய தவறுகளை காண்பார்கள், ஆனால் நம்மால் நம்முடைய தவறை காண முடியாது, நாம் அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டோம். இதரலందరూ கூட మనలో ఉన్నటువంటి తప్పిదమును వారు చూడగలరు, మనమైతే మనక తప్పిదమును చూడలేమో, దానిని గుర్చి మనం ఒప్పుకోలు చేసి సమ్మతింపలేము. Even if somebody will come and tell our mistake, we won't agree. யாராகிலும் வந்து நம்முடைய குற்றங்களை பற்றி நம்மிடத்திலே சொன்னாலும் கூட நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவரேனா மன எத்தக்கு வச்சு மன யொக்க தப்பிதம்லனு கொரத்தலனு குறிச்சு மன எத்த செப்பினட்லைதே தானினு குறிச்சு கூட மன சம்மதிம்பலேமு. Amorites did not let the children of Dan to come down from the mountain to the valley. தான் புத்திரர் பர்வதத்தை விட்டு பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக எமோரியர் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. அம்மோரியிலு தானியிலு பர்வதம் நுண்டி கிருந்திக்கு பள்ளம்னக்கு வச்சுட்டக்கு வான் விடிச்சுப்பெட்டலேது. So to destroy these Amorites is very very or all important matter for God. ஆகவே இந்த எமோரியரை அடிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக, எல்லாவற்றை பார்க்கிலும் முக்கியமான காரியமாக இருக்கிறது. அந்த சேத அம்மோரியிலனு நிர்மூலம் செய்யட்டா தேவனுக்கு அதிகமாக எந்தோ மிக்கிலி முக்கியமானட்டுவண்டி காரியமாய் உள்ளது. சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் விக்டரிஸ் இன் அவர் லைஃப் இஸ் விக்டரி ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் அமோரைட் ஆர் தட் ப்ரவுட் ஸ்பிரிட். ஆகவே நம்முடைய ஜீவிதிலே நாம் பெறக்கூடியதான வெற்றிகளிலே மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த பெருமை அல்லது எமோரியருடைய ஆவியை ஜெயிப்பதே ஆகும். காவுனா மன ஜீவிதமந்து மனம் பொந்தினட்டுவண்டி ஜெயமுலு முற்றிலுமாக அழிக்க முடியாத கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மனித ஜீவிதம்லோ மனம் தேவனுக்கு மனம் சமர்ப்பிச்சுக்கொன்னப்படு அமோரியில காத்மனு பூர்த்திகா நிர்மூலம் செய்யட்டுக்கு பிரபு மனக்கு சகாயம் செய்யணும். Before I go to the next item, once again let me emphasize. நான் அடுத்த காரியத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக திரும்பமாக இதை நான் வலியுறுத்தி சொல்லட்டும். பாதி இதர காரியம் நாக்கு வெள்ளிட்டக்கு முந்தகா இக்காரியம்னு மறைக்கசாரி நான் செப்பனிம்மு. First of all, we must admit, Lord, I have the spirit of Amorite in me. முதலாவதாக கர்த்தாவே எமோரியருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மொதட்டிகா பிரபுவா நாளோ அமோரியிலே காத்ம உன்னதி என்று செப்பி மன் ஒப்புக்கொண்டு வலினு. Although I desire to be humble and pray, something is not really allowing me to humble myself. என்னை நானே தாழ்த்தி ஜெபிக்க முடியாக எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு காரியம் என்னை தாழ்த்த முடியாக எனக்கு இடம் கொடுக்காமல் என்னை தடை செய்கிறது. நான் தகிஞ்சுகொண்டு பிரார்த்தனை செய்வலன் கோரினப்படிக்கு நீ ஏதோ ஒரு ஆத்மா நான் தகிஞ்சுகொண்டுட்டுகா செய்யச்சுனதி. When people correct me or instruct me or teach me or rebuke me, I feel hurt because of pride. மற்றவர்கள் என்னை திருத்தும் பொழுது, என்னை சீர்திருத்தும் பொழுது, எனக்குள்ளே காணப்படுகிறதான குற்றங்களை பற்றி என்னை உணர்த்தும் பொழுது அது எனக்கு துக்கத்தை உண்டாக்குகிறது. ஏனென்றால் எனக்குள்ளே பெருமை காணப்படுகிறது. இத்தரில் நான் சரிதிதினப்படு நாளோ உன்னட்டு தப்பிதம்லன் சூப்பி சிக்ஷ விதிச்சினப்படு தானின் பட்டி நாளோ சாலா துக்கம் கலுகுச்சுன்னதி. God stopped the sun and the moon
to destroy the Amorites. எமோரியரை அழித்து போடும்படியாக தேவன் சூரியனையும் சந்திரனையும் தரித்து நிற்கும்படியாக செய்தார். தேவடு அம்மோரியல நிர்மூலம் చేటకు சூரியடு చంద్రుడు వార ఆకాశ మధ్యమున నిలుచునట్లుగా చేసెను. Another meaning sun standing still means the sun of righteousness is standing to help us. சூரியன் தரித்து நிற்பது என்று சொல்லும் பொழுது வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அந்த நீதியின் சூரியன் நமக்கு உதவி செய்யும்படியாக தரித்து நிற்பதை காட்டுகிறது. சூரியடு நிலச்சியுன்னாடன் செப்பினப்படு நீதி சூரியடு மனக்கு சகாயம் செய்யட்டக்கு நிலோபடி உன்னாடு. In Malachi we read Jesus is called the Son of Righteousness. மல்கியாவின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு நீதி சூரியன் என அழைக்கப்படுகிறார். மல்கியாவில் நாம் చదివినప్పుడు இயேசு நீதி சூரியடாய் உன்னாடு. When we want to destroy out of our life the Amorite spirit, the proud spirit, the Son of Righteousness, the Lord Himself will stand and help us. ஆகவே நம்முடைய ஜீவிதிலே அந்த பெருமை நாவியை எம்மோரியருடைய ஆவி முறியடிக்கும்படியாக நாம் பிரயாசப்படும் பொழுது இயேசு தாமே நீதியின் சூரியனாக நின்று நமக்காக அவர் கிரியை செய்வார். மன ஜீவிதமந்தோ ஈ கமோரியல காத்மா ஈ கர்வப ஆத்மனு மன நிர்மூலம் செய்யவல்லனே கோரிக்கை கலிகி உண்டினப்படு இயேசே நீதி சூரியடுகா நிலோபடி மனக்கு சகாயம் செய்யுனு. Moon standing still, what does that mean? சந்திரன் தரித்து நிற்பது என்றால் என்ன? சந்திரடு நிலச்சியுன்னாடன அர்த்தம் ஏமி? Moon shows the grace of God. சந்திரன் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. சந்திரடு அனகா தேவன் யொக்க கிருபை உள்ளது. Moon doesn't have its own light. சந்திரனுக்கு தன்னுடைய சொந்தமான வெளிச்சம் இல்லை. சந்திரனுக்கு தனந்தடத்தானே பிரகாசிச்சினட்டுவంటి வெలుగు లేదు. The light comes from the sun to the moon and it is reflecting the light of the sun, that's all. சூரியனுடைய வெளிச்சம் சந்திரன் மேல் பட்டு அந்த வெளிச்சத்தை தான் சந்திரன் பிரதிபலிக்கிறது. சூரியன் యొక్క వెలుగు చంద్రుని మీద పడుచున్నది చంద్రుడు ఆ యొక్క వెలుగును ప్రతిబింబ చేయుచున్నాడు. The sun of righteousness, his light grace is reflecting in our life, that is called grace. நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் நம்முடைய ஜீவிதத்தின் மூலமாக பிரதிபலிக்கிறது அதுவே கிருபை என்று அழைக்கப்படுகிறது. நீதி சூரியன் యొక్క వెలుగు మన యొక్క జీవితం ద్వారా ప్రతిబింబించుచున్నది అదియే దేవుని కృప. So when we are willing to destroy out of our life our amorite spirit, proud spirit, even the grace of God will be staying for us. ஆகவே நம்முடைய ஜீவிதத்திலே எமோரியருடைய ஆவி அல்லது பெருமையின் ஆவி நாம் அழித்து போடும்படியாக விருப்பமுள்ளவர்களாக பிரயாசப்படும் பொழுது தேவனுடைய கிருபை நமக்காக தரித்து நிற்கும். அலாகே மன ஜீவிதமந்து அம்மோரியல ஆத்மாய் கர்வபாத்மனு நிர்மூலம் చేటకు మనం ప్రయాసపడినప్పుడు దేవుని యొక్క కృప అలాగనే మన కొరకు నిలిచి ఉండును. Oh beloved ones, this Amorite spirit, how long it had been destroying your life and my life. இந்த எமோரியருடைய ஆவி எத்தனையோ காலமாக உங்கள் ஜீவியத்தையும் என்னுடைய ஜீவியத்தையும் அடித்துக் கொண்டே வந்தது. அம்மோரியல காத்மா என்னோ என்னோ தினமுலகா நீ ஜீவிதமுனு நான் ஜீவிதமுனு பாடு செய்யுச்சுனது. Only in the history we find one day only the sun and the moon stopped for the sake of Joshua. யோசுவாவின் நிமித்தமாக இந்த முழு சரித்திரத்திலும் ஒரே ஒரு குறிப்பிட்ட நாள் மாத்திரமே சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். சரித்திரத்திலே கூட யெகோஷுவா கொருக்கு ஒகே ஒக தினம் மாத்திரமே சூரியடு சந்திரடு நிலச்சி உள்ளாரு. But today spiritually speaking for you and me the sun and the moon want to stop. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே சொல்லும் பொழுது இன்றைக்கு உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கும்படியாக விருப்பமுள்ளதாக இருக்கிறது. அயிதே ஆத்மீய ரீதியாக செப்பினப்படு ஈ தினமன நீ கொருக்குனு நா கொருக்குனு சூரியடு சந்திரடு நிலோபடவல்லனு கோருச்சுனாரு. This Amorite spirit is not allowing us to come down from the mountain of pride into the valley of humility. இந்த எமோரியருடைய ஆவி பெருமைங்கிறதான பர்வதத்தை விட்டு தாழ்மைங்கிறதான பள்ளத்தாக்குக்கு இறங்கி வரும்படியாக நம்மை அனுமதிப்பதில்லை. அமோரியல காத்மானது மன்னனு பர்வதம் அன்னட்டு கர்வபாத்மன் விடுச்சுப்பட்டி லோய அன்னட்டு தகிப்பு கல ஸ்திதிக்கு வச்சுட்டக்கு மன விடுச்சுப்பட்டுட லேது. Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். மன கண்ணுலன மன மூசேதமு. Like Joshua commanded, let the sun of righteousness stand still, let the grace of God also stay there to help us to destroy the Amorites. யோசுவாய் நாட்டிலே கர்த்தர் செய்தது போல நம்முடைய ஜீவிதத்திலே எமோரியரை அந்த பெருமையின் ஆவி அழித்து போடும்படியாக நீதியின் சூரியனும் தேவனுடைய கிருபையும் நமக்காக தரித்து நிற்பதாக. யெகோஷுவாய்க்க தினமுள்ளோ ஆஜ்ஞாபிக்கப்படினట్లుగా மனைக்க ஜீவிதமந்து கூட జరుగునట్లు ఆయక నీతి సూర్యుడు దేవుని యొక్క కృప అలాగున మన కొరకు నిలిచి ఉండనిమ్ము. Oh, the Lord wants to give us the greatest victory.
தேவன் நமக்கு மிக பெரிதான ஜெயத்தை கட்டளையிடும்படியாக விரும்புகிறார் தேவன் நமக்கு மகா கோப்ப ஜெயமును அனுக்கிரகிப்ப கோருச்சுனாடு Hereafter Amorite has no power to touch us இனிமேல் எமோரியருக்கு நம்மை தொடும்படியாக அதிகாரம் இல்லை இக மீதட அமோரியலுக்கு மலன் முட்டட்டக்கு அதிகாரம் இல்லை Let us take the sword of the spirit and kill this spirit of Amorite ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொண்டு எமோரியருடைய ஆவியை நாம் வெட்டி போடுவோமாக ஆத்ம கட்கமனோ சேத பட்டுக்கொனி அமோரியலக்கு ஆத்மனு ஹதம் செய்துமோ Oh a great victory is there for us today now இப்பொழுது இன்றே நமக்கு ஒரு பெரிதான ஜெயம் காத்து கொண்டிருக்கிறது அவனோ இதரமே இப்படே மனகொருக்கு மகா கோப்ப ஜெயமோ உஞ்சபடி உள்ளது We will be victorious over the Amorites நாம் எமோரியர் மேல் ஜெயம் கொள்வோம் அமோரியல் மீத விஜயவந்தலுகா உண்டதமோ bringing into captivity every thought to the obedience of Christ எல்லாவிதமான சிந்தியும் கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படுத்த முடியாக பிரதி ஆலோசனை கூட கிறிஸ்துனக்கு லோபடனட்டுகா செறப்பட்டதமோ let's leave the mountain of pride and come down to the valley of humility பெருமைங்கிறதான பர்வதத்தை விட்டுவிட்டு நாம் தாழ்மைங்கிறதான பள்ளத்தாக்குக்கு இறங்கி வருவோமாக பர்வமோனட்டுவட்டி பர்வதமனு வதலி தக்கிம்பு அன்னட்டுவட்டி லோயக்கு மனம் வச்சதமோ no more I can stop us எந்த எமோரியரும் நம்மை நிறுத்த முடியாது ஏ அமோரியடோ மன நிலபலேடு shall we dedicate ourselves and pray நம்மை நாமே ஒப்புக்கொடுத்து நாம் ஜெபமனோ மனமே சமர்ப்பించుకొని பிரார்த்திஞ்சதமோ